விட்டு வைப்பேன். எனக்கு பயமாக இருக்கும். தண்ணீரில் நாங்கள் விழுந்துவிட்டால் பிடித்துக் கொள்வதற்கு கூட எதுவும் இருக்காது. பிளாஸ்டிக் குழாய்களை ஒரு கயிற்றின் மூலம் இணைத்து உருவாக்கப்பட்ட படகின் மூலம் இந்த குழந்தைகள் பெரிய நீர்த்தேக்கம் ஒன்றை கடந்து பள்ளிக்கு செல்கின்றனர். இது ஷகாபூர் வட்டத்தில் அமைந்துள்ள சாவர்தேவ் எனும் பகுதி. மும்பையிலிருந்து இப்பகுதிக்கு 100 கிலோமீட்டர் தொலைவு கூட இருக்காது. இதன் மையத்தில் டான்சா அணையின் நீர்த்தேக்கத்துடன் கூடிய பரந்து விரிந்த காடு இருக்கிறது. இந்த குழந்தைகள் தினமும் வேறொரு குக்கிராமத்தில் உள்ள தங்கள் வீட்டிலிருந்து சுமார் 2.5 மணி நேரம் பயணித்து சாவர்தேவில் அமைந்துள்ள அரசு பள்ளிக்கு சென்று வருகின்றனர். நாங்க பள்ளிக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறோம். அதனாலதான் இப்படி ஆற்றை கடந்து பள்ளிக்கு போறோம். இந்த ஏரியை படகு மூலமா கடக்கிறோம். இந்த படகு கொஞ்சம் அசைந்தாலும் நாங்க தண்ணீரில் விழுந்து விடுவோம். தண்ணீரில் விழுந்தால் நாங்கள் மூழ்கி விடுவோம். டான்சா அணை 100 ஆண்டுகளுக்கு முன் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இந்த அணையை சுற்றியுள்ள காடுகளில் பழங்குடியினர் பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடியின குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. ஏனெனில் இங்கு சாலை வசதியோ அல்லது மற்ற போக்குவரத்து வசதியோ இல்லை. அதனால் அப்பகுதியைச் சேர்ந்த மாருதி சிமுடா இக்குழந்தைகளை தினமும் காலை 9 மணிக்கு இப்படகில் பள்ளிக்கு அழைத்துச் சென்று மாலை 5 மணிக்கு மீண்டும் வீட்டுக்கு அழைத்து வருகிறார். இந்த படகை மாருதி சுமுடாவே தயாரித்துள்ளார். அவர்களின் அன்றாட வாழ்க்கை போராட்டங்களில் இந்த ஆபத்தான பயணமும் ஒன்று. நான் அந்த குழந்தைகள் குறித்து கவலை கொள்கிறேன். நான் 3 குழந்தைகளை படகில் அழைத்துச் செல்கிறேன். ஒருவேளை படகு கவிழ்ந்தால் நான் எந்த குழந்தையை முதலில் காப்பாற்றுவது? என்னுடைய 2 கைகளால் 2 குழந்தைகளை காப்பாற்றினாலும் இன்னொரு குழந்தை மூழ்கிவிடும். அதனை நினைத்தாலே எனக்கு பயம் ஏற்படுகிறது. அதனால் எனக்கு வேறு வழியில்லை. எனக்கு 4 குழந்தைகள் உள்ளனர். அவர்களுள் 2 குழந்தைகளையாவது நான் படிக்க வைக்க வேண்டும். இந்த ஏரியை சென்றடைய இக்குழந்தைகள் சுமார் 1.5 கிலோமீட்டர் காட்டில் வெறும் காலில் நடந்து செல்ல வேண்டும். அரசு எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும். இங்கிருந்து பள்ளிக்கு செல்ல ஏதேனும் ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த பகுதியில் 200 குடும்பங்கள் அடங்கிய 7 பழங்குடியின குடியிருப்புகள் உள்ளன. பள்ளி மாணவர்கள் மட்டுமல்ல, வயதானவர்கள், கர்ப்பிணிகள், நோயாளிகள் கூட இப்படித்தான் படகு மூலம் கடந்து செல்ல வேண்டும். ஏனெனில் அவர்களுக்கு வேறு வழி இல்லை. இங்கு இருப்பவர்களில் பெரும்பாலானோர் இப்படியான படகுகளை தாங்களே தயார் செய்து கொள்கின்றனர். 17 அடி நீளமுள்ள 4 முதல் 5 பிளாஸ்டிக் குழாய்கள் கயிற்றின் மூலம் கட்டப்பட்டு தயாரிக்கப்படும் இந்த படகில் அமர்வதற்கு என மரக்கட்டையாலான சிறிய இருக்கை ஒன்றும் இணைக்கப்பட்டுள்ளது. 2 முதல் 3 இருக்கைகள் இந்த படகுகளில் உள்ளன. இப்படித்தான் இங்குள்ளவர்கள் பயணிக்கின்றனர். ஆனால் இது பாதுகாப்பானது அல்ல. பலமாக காற்று வீசினால் இந்த படகு கவிழ்ந்துவிடும். இந்த ஏரியை கடந்த பிறகு இக்குழந்தைகள் தங்கள் பள்ளியை அடைவதற்கு 2 கிலோமீட்டர் காட்டு வழியாக நடக்க வேண்டும். இப்படி பயணிப்பது குழந்தைகளுக்கு சோர்வை உண்டாக்கும். அதனை நாங்கள் புரிந்து கொண்டு இக்குழந்தைகளுக்கு எவ்வளவு உதவ முடியுமோ அதனை செய்கிறோம். ஆனால் அவர்கள் கல்வி கற்பதற்கு இது தடையாக உள்ளது. இவ்வளவு நீண்ட தூரம் பயணித்து பள்ளிக்கு வரும் குழந்தைகளை நாங்கள் உடனடியாக மற்ற குழந்தைகளைப் போன்று படிக்கவோ அல்லது ஏதேனும் செயல்முறைகளை மேற்கொள்ளவோ கூற முடியாது. அவர்களுக்கு நாங்கள் நேரம் வழங்க வேண்டும். ஒரு ஆசிரியராக எனக்கு இவர்கள் என்னுடைய குழந்தைகள் போன்றவர்கள். 8 மணி நேரத்தை எங்களுடன் செலவிடுகின்றனர். பள்ளிக்கு இக்குழந்தைகள் வருவது குறித்தும் பின்னர் வீட்டுக்கு செல்லும் போதும் நாங்கள் அவர்கள் குறித்து அக்கறை கொண்டுள்ளோம். இக்குழந்தைகளுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும். ஏரியில் பயணிக்கும் போது இக்குழந்தைகளுக்கு அவை பாதுகாப்பை வழங்கும். பழங்குடியினரின் வளர்ச்சிக்காக இந்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் இந்த திட்டங்களுக்கென கோடிக்கணக்கில் பணம் செலவிடப்படுகிறது. கல்வி கற்கும் உரிமைச் சட்டம் ஒவ்வொரு குழந்தையும் 8ஆம் வகுப்பு வரை கல்வி கற்பதற்கு வழிவகுக்கிறது. ஆனால் யதார்த்தத்தில் பெரும்பாலான பழங்குடியின குழந்தைகள் கல்விக்காகவும் வளர்ச்சிக்காகவும் இப்படி ஆபத்தான பயணத்தை மேற்கொள்ள வேண்டியுள்ளது.